சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் சாதக பாதக பலன் என்ன இனி வரும் காலம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதனை காண்போம் இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு அவரது பார்வையை பத்து பனிரெண்டு இரண்டு ஆகிய இடத்தின் மீது விழ செய்கிறார் ஆகவே சிம்ம பொறுத்தவரை இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும் பயிற்சியாகவே அமையப்போகிறது உங்களுடைய நேர்மையான குணத்திற்கு பலவிதங்களிலும் இடையூறுகள் ஏற்படுவதற்கு சாத்திய குரு உண்டு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீங்கள் நடந்து கொண்டாலும் உண்மையில் உங்களுடைய நிலை உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய நிலை அப்படி இருப்பதில்லை எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளுங்கள் வரவிற்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மற்றும் சற்று கூடுதல் கவனம் தேவை உத்தியோகம் மற்றும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு வளர்ச்சியும் காண்பீர்கள் உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சிறப்பாகவே உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தமட்டில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்களும் இருக்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுப்பதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள் அதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் பணம் கொடுக்கல்வங்கள் தொடர்பான விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் முன் சிந்தித்து முடிவெடுப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டு நிதி நிலைமை சீராகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் செலவுகள் கட்டுக்குள் வைத்திருப்பது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் ஆடம்பரத்தை தற்காவிட்டால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் கடன் வாங்க நேர்ந்தால் அதை திருப்பி கட்டுவதில் நிச்சயம் சிரமங்களை சந்திப்பீர்கள் எனவே கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது கூடுமானவரை வெயின் விநயங்களை தவிர்ப்பதும் நல்லது குடும்ப வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்க போகிறது குடும்பத்திற்காக நேலம் செலவிட முடியாத சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வீர்கள் இருப்பினும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும் கணவன் மனைவியிடையே புதிய புரிதலும் உருவாக வாய்ப்புண்டு அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குரு பயிற்சிக்கு பிறகு அவ்வளவாக சிறப்பாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் எனவே ஆரோக்கியத்தின் மீது மிகுந்த அக்கறை தேவை இந்த காலகட்டத்தில் உணவு கட்டுப்பாட்டு விஷயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்தங்கள் தலைவலி உடல் சோர்வு போன்றவை அடிக்கடி ஏற்பதற்கான வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு சுத்தம் சுகாதாரம் பேணி காப்பது நோய் தொற்றுகளில் பாதுகாக்க உதவும் பரிகாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் விஷ்ணு பகவான் வழிபாடு நிறைய நன்மைகளை கொடுக்கும் மேலும் ஏழை முதியோர்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்கள் நிம்மதியான வாழ்க்கை அமையும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சிம்மராசி அன்பர்களுக்கு கடன்கள் மற்றும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப் போகிறது நன்றி